என் அன்பு பிள்ளையே, தினம் தினம் ஒவ்வொரு பரீட்சை, உன் மனமே உன்னை கணக்கிடுகின்றது. ஒவ்வொரு கட்டம் ஒவ்வொரு படிப்பை தரும். அதுவே உன் வாழ்க்கையில் நிகழ்கிறது. நீ தாண்டி கடந்து வந்த நிமிடங்கள் உன் மனதின் பக்குவத்தின் உயர்வான பாதையை காண்பிக்கின்றது. ஒரு முறை இரண்டு முறை வீழலாம், ஆனால் எழுந்து நின்று விட்டால் உன்னை வீழ்த்த வரும் எந்த ஒரு எதிர்மறையும் உனக்கு நேர்மறையாய் அமையும். கீழே விழுவதை பற்றி கவலை கொள்ளாதே. உன்னை தாங்கி தோல் கொடுத்து நான் அரவணைப்பேன். 100 முறை உடைந்து போனாலும் 1000 முறை உன்னை உருவிழைக்க செய்வேன். அதற்கான வலிமையையும் நம்பிக்கையையும் உனக்கு நான் உன் சாயப்பா தருவேன் குழந்தையே. எதை எண்ணி இத்தனை நாள் காத்திருந்தாயோ அதை நிறைவேற்றி வைப்பது எனது கடமை. உனக்கு நல்லது செய்யவே நான் உன்னுடன் இருக்கின்றேன். கலங்காதே குழந்தையே. எந்த விஷயத்திலும் எந்த சமயத்திலும் தான் தன்னந்தனியானவன் என்ற பாவம் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு துணையாக நான் இருக்கின்றேன், இருப்பேன். நான் பின்பற்ற வேண்டிய கர்மங்கள் என்று ஒன்றும் இல்லை குழந்தையே. இருந்த போதிலும் உன்னை கடைத்தேற்றவே இவ்வுடலை மேற்கொண்டு இவ்வுலகில் அடியெடுத்து வைத்தேன், இங்கு வந்தேன். நான் ஜனன மரணத்திற்கு அப்பாற்பட்டவன். என் இச்சையே நிறைவேறும். என்னை ஆராதிப்பவர் இருக்கும் வரை என் அனுபூதிகள் தோன்றிக்கொண்டே இருக்கும். நான் இருக்கின்றேன் என்ற உண்மையை தெரிவிக்கும். என் கதைகளை வெறும் கதைகளாக நினைக்காதே. அவற்றை என் உண்மையான வடிவம் என்றே கருது. உன் பாவனை ஏதாக இருக்குமோ அதற்கேற்ற பலனையே நீ பெறுவார். என்னை யார் எப்படி ஆராதிக்கின்றார்களோ அப்படிப்பட்ட பலனே அவர்களுக்கு கிடைக்கும். உங்கள் பௌதீக ஆன்மீக துன்பங்களை நான் நீக்குவேன். உன்னுடைய விசுவாசமே என்னுடைய சக்தி குழந்தையே. கலங்காமல் இரு. தேவையில்லாத ஒன்றுக்கும் தேவையில்லாதவர்களுக்கும் முக்கியத்துவம் எப்போது கொடுக்கின்றோமோ அப்போதே வலிகளுக்கும் வேதனைகளுக்கும் நாமே வழியை ஏற்படுத்திக் கொள்கின்றோம். நீச்சல் தெரிந்தவனுக்கு ஆழம் என்றும் பெரிதாக தெரிவதில்லை. வாழ்க்கையை நேசிப்பவனுக்கு பிரச்சனைகள் என்றும் பெரிதாக தெரிவதில்லை. நீ உன்னை அறியாமல் போனால்தான் நீ வீராக பிறரை ஆராய்ந்து கொண்டிருக்கின்றா. ஒருவேளை நீ உன்னை அறிந்திருந்தால் உன் வாழ்தலை தவிர உனக்கு வேறு எதுவும் நினைவில் இருக்காது. உனக்கான நேரத்தை படைத்தவன் நானே. வாழ்க்கையில் நீ யாரை நம்ப வேண்டும் யாரை நம்ப வேண்டாம் என்பதை தெரிந்து புரிந்து பழகு. உன்னை நம்புகின்றவர்களுக்காக நீ உயிரை கொடு தியாகம் செய்யலாம். அவர்களுக்கு உன் அன்புதான் பொக்கிஷம். அவர்களை ஒருபோதும் மறவாதே. அவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் மட்டும் செய்யாதே. அது பாவம் குழந்தையே. அதை நீ எங்கு போனாலும் அந்த பாவத்தை துடைக்க முடியாது. அதே போல நீ ஒருவர் மீது வைத்துள்ள நம்பிக்கைக்கு அவர்கள் பாத்திரம் இல்லாதவராய் இருந்தால் அவர்களிடம் கடிந்து பேசாதே. அமைதியாக அவர்களை விட்டு விலகிவிடு. குழப்பத்தில் இருக்கிறார். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதே. சற்று பொறுத்திரு குழந்தாய். நல்ல வழியை நான் காட்டுவேன். போனது போகட்டும். அதை பற்றி கவலைப்படாதே. அதை விட உயர்ந்த ஒன்று உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது. அதை பெறுவதற்கு நீ தயாராக இரு குழந்தையே. உச்சத்தை தொடும் தூரம் வெகு தொலைவில் இல்லை. என் செல்லப்பிள்ளை நீ சந்தோஷமாக இரு. குழப்பத்திலிருந்து விடுபடு. உன் முயற்சி இல்லாமலேயே நீ நினைத்தது நடக்கப் போகின்றது. வாழ்வில் இனிமையான காலங்கள் உன் வாழ்வில் அரங்கேறப் போகின்றது. நானே கதி என்று இருக்கும் முன்னை எப்படி பாதியில் விட்டு விடுவேன்? உனக்கானதை பார்த்து பார்த்து தயார் செய்து கொண்டிருக்கின்றேன். இன்னும் சிறிது காலத்தில் உனக்கானது உன் கையில் வந்து சேரும். அதுவரைக்கும் நீ சற்று பொறுமையாக இரு குழந்தையே. உன் வாழ்க்கையை நான் பார்த்துக் கொள்கின்றேன். நீ என் நாமத்தை மட்டும் உச்சரித்துக் கொண்டிரு. அன்பு குழந்தையே, உன் தொழிலில் நஷ்டம். என்ன செய்வது என்ற நிலையை தாண்டி நிம்மதி இழந்து எந்நேரமும் பயந்து நீ இருக்க வேண்டிய அவசியமில்லை. இனிமேல் கீழே எவ்வளவு குறைந்தாயோ அதற்கு 100 மடங்கு உனக்கு உயர்த்தி உன்னை உச்சியில் ஏற்றி உட்கார வைப்பேன். என் கஷ்டத்தை போக்க எப்போது வருவீர்கள் என்று நீ என்னிடம் தினமும் கேட்டுக் கொண்டிருக்கின்றா. நான் உன் பக்கத்தில் தான் இருக்கின்றேன் என்பதை மறந்து உன் பக்கத்தில் என்பதை விட உன் மனதில்தான் நான் இருக்கின்றேன் என்பதை நீ என்று புரிந்து கொள்ளப் போகின்றாய் குழந்தாய். நான் உன் மனதில்தான் இருக்கின்றேன் குழந்தையே. உன் மனம்தான் எனது கோயில். இப்போது உனக்கு இருக்கும் அனைத்து கஷ்டமும் நிரந்தரம் இல்லாதவை. எனவே கவலை வேண்டாம். விரைவில் உன் நிலை மாறும்.
நான் மாற்றுவேன். என்ன துன்பம் வந்தாலும் மனதில் சலனம் கொள்ளாதே. என்னையே நினை. எனது உதவி எந்த வடிவிலாவது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். உன் துன்பத்தை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளாதே. அதற்காக வருந்துபவர் எவரும் இங்கில்லை. உனக்கு நீயே உறுதியாக, உந்துதலாக, உத்வேகமாக இருந்துவிடு. என்றும் உன் துணை நான் இருப்பேன். என் மீது நீ வைக்கின்ற நம்பிக்கையால், உனது உறுதியான பக்தியால், நீ வேண்டிக் கொள்ளும் அனைத்தும் உனக்கு கிடைக்கும் என்பதை அறிந்து கொள். கிடைக்க தாமதமாகலாம், ஆனால் தப்பாது குழந்தையே. எப்பொழுதெல்லாம் நம்பிக்கையை இழக்கின்ற நேரம் வருகின்றதோ அப்போது எல்லாம் என்னை நினைத்துக்கொள். என்மேல் பாரத்தை போட்டு உனது இலக்கை அடைவதற்கான செயலை துவங்கு. உன் பக்கத்தில் இருக்கின்ற நான் அதற்கு மேல் ஆக வேண்டியதை பார்த்துக் கொள்கின்றேன். எல்லாம் முடிந்தது என்று இருந்த நான் இன்றும் உயிர் வாழ்கின்றேன். உன் கண்கள் என்னை கண்டாலே போதும் இறைவா என்று என்னையே நினைத்திருக்கும் என் பிள்ளையை நான் எப்படி கைவிடுவேன் குழந்தா? உன் நன்னடத்தைக்கும் நேர்மைக்கும் உண்டான பரிசை நான் உனக்காக உருவாக்கிவிட்டேன். விரைவில் உன் கரங்களில் அது தவழும். இது உன் தந்தையின் சத்திய வாக்கு குழந்தையே. உன் சுமைகளை என் மீது இறக்கிவிடு. உனக்கு தேவையானதை நான் செய்வேன். அமைதியாக உட்கார். தேவையானதை நான் செய்கின்றேன். நிறைவு காணும் வரை நான் உன்னை வழிநடத்தி செல்வேன். கவலையை விடு. எல்லா விதத்திலும் உன்னை நான் கவனித்துக் கொள்கின்றேன். உன் சுமைகளை என் மீது இறக்கிவிடு. உன் உச்சி முதல் உள்ளங்கால் வரை கவசமாக நான் இருக்கின்றேன். உன் தொழில் எதுவானாலும் உன் வேலையை என்னுடையதாக மாற்றிவிடுகின்றேன். பார்வையும் பார்க்கப்படும் பொருளாகவும் நானே இருக்கின்றேன். இவ்வளவாக நான் உழைத்துக் கொண்டிருக்கும் போது பயம் ஏன் உனக்கு? பயமற்று இரு. ஏக்கம் ஏன்? எனக்காகவே ஏங்குங்கள். பரபரப்பு ஏன்? என் மீதே மிக்க ஆவல் கொள்ளுங்கள். உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். குழந்தையே, வாழ்க்கையில் உனக்கு ஏன் எதற்கெடுத்தாலும் பயம்? எதற்கெடுத்தாலும் அது அப்படி ஆகிவிடுமோ என்கின்ற எதிர்மறை எண்ணம். மனவேதனையை அடையாதே. நீ என் மடியில் அமர்ந்திருக்கும் பிள்ளை. உன் தலையில் நிச்சயமாக நான் மகுடத்தை சூடுவேன். இது என் சத்திய வாக்கு குழந்தையே. எப்படி இருக்கின்றாய் என்று யாரேனும் கேட்டால் முகம் நிறைய புன்னகையுடன் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் என்று சொல். அந்த வார்த்தையே உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கும் குழந்தையே. எவ்வளவு கஷ்டங்கள் இருப்பினும் நீ நன்றாக இருப்பாய் என்று யாரோ ஒருவர் சொல்லும் வாழ்த்து நம்மை இன்னும் உயிர்ப்புடன் ஓட செய்கின்றது. இன்று முதல் உன் துன்பங்கள் எல்லாம் நீங்கி நாளை முதல் ஆனந்த வாழ்க்கையை வாழப் போகின்றாய். நன்மை உண்டாகும் குழந்தையே. கலங்கிய நீரும் குழம்பிய மனமும் ஒரு நாள் தெளிந்தே தீரும். கவலைப்பட வேண்டாம், இதுவும் கடந்து போவோம். நல்லதை செய்கின்றவன் உன்னுடைய எதிரியாக இருந்தாலும் அவனிடம் சேர மறுக்காதே. ஆனால் கெட்டதை செய்கின்றவன் உன்னுடைய நண்பனாக இருந்தாலும் அவனிடம் இருந்து விலக தயங்காதே. பிடிக்க முடியாதது இளமை, தடுக்க முடியாது முதுமையை, பெற முடியாது இழந்த மதிப்பை, நிறுத்த முடியாது ஓடும் காலத்தை, வாங்க முடியாது தாயின் அன்பை, அழிக்க முடியாது வாழ்ந்த வாழ்க்கையை. வலிமை உள்ள போதே சேமிக்க பழகு. கடைசியில் யாரும் கொடுத்து உதவ மாட்டார்கள். அனுபவத்திற்கும் பக்குவத்திற்கும் ஒரு சின்ன வித்தியாசம்தான். அடுத்தவர்களை திருத்துறோம் என்று நினைத்து அறிவுரை சொன்னால் அது அனுபவம். பட்டு திருந்தட்டும் என்று அமைதியாக இருந்தால் அதுதான் பக்குவம் குழந்தையே. அதிக நேரம் இருக்காது அதிர்ஷ்டம். நீண்ட தூரம் வராது சிபாரிசு. எல்லா பொழுதும் கிட்டாது உதவி. ஆனால் எப்பொழுதும் ஜெயிப்பது தன்னம்பிக்கை மட்டுமே. எப்போதும் உன் தன்னம்பிக்கையை இழந்து விடாதே. உனக்கு துணையாக உன் தந்தை நான் இருக்கின்றேன். தைரியமாக செயல்படு. எந்த கஷ்டம் வந்தாலும் சாயப்பா என்று என்னை ஒரு முறை கூப்பிடு. உன்னை காக்க நான் ஓடோடி வருவேன் குழந்தையே. முகத்தில் துணிச்சலை கொள், ஆடைகளில் ஒழுக்கம் கொள், உன்னை புகழ்பவர் மீது சந்தேகம் கொள், வார்த்தையில் உண்மையை கொள். உனது பாதுகாப்பு நீயே என்பதை மறந்து போகாதே. வாழ்க்கையில் கிளியாக இருக்காதே, கழுகாக இரு. கிளி அதிகமாக பேசும், ஆனால் அதனால் உயரத்திற்கு பறக்க முடியாது. ஆனால் கழுகு அமைதியானது. அதோடு வானத்தை தொடும் அளவிற்கு அதற்கு சக்தி உண்டு குழந்தையே. இந்த உலகில் எதை எதையோ தேடி அலையும் மனதிற்கு இறுதியில் தேவைப்படுவது அமைதி மட்டுமே. சில விஷயங்கள் மிகவும் கடினமாக இருக்கலாம், அல்லது சில விஷயங்களை அடைவதற்கு கடினமாகவும் இருக்கலாம். ஆனாலும் என்னால் அவற்றை அடைவதற்கு வழிமுறைகளை உருவாக்க முடியும் என்று
நம்பிக்கையோடு உங்களுக்கு நீங்களே கூறிக்கொள்ளுங்கள். அந்த நம்பிக்கையே உங்கள் வாழ்க்கையை வசந்தமாக்கும். நீ அமைதியாக இருக்கின்றாய் என்றால் ஒட்டுமொத்த பிரபஞ்சமே உன்னிடம் சரணடைந்து இருக்கின்றது என்று அர்த்தம். உன்னுள் அந்த பிரபஞ்ச ஆற்றலாக நானே இருந்து உன்னை இயக்குவேன். குழந்தையே, கலங்காதே. உன் தந்தை நான் உனக்கு உடனிருக்கின்றேன். ஏமாற்றம் ஏற்படும் வேளையில் ஏமாற்றிவிட்டார்கள் என அவர்களை குறை கூறுவதை விட ஏமாற்றப்படும் முட்டாளா இருந்துவிட்டோமே என எண்ணுங்கள். மீண்டும் நீங்கள் ஏமாறாமல் இருப்பீர்கள். வசதியும் நிலையானது இல்லை, வறுமையும் நிலையானது இல்லை. நாம் ஒருவரோடு பழகும் கண்ணியமான பழக்கம்தான் என்றும் நிலையானது. குழந்தையே, விழ வைக்க என்னால் முடியும் என்று விதி வீழ்த்தும் போதெல்லாம் திரும்ப எழுந்து நிற்க என்னால் முடியும் என்று நீ வாழ்ந்து காட்ட தவறி விடாதே. எந்த நிலையும் ஏற்றுக்கொள்வதை விட எதிர்த்து போராடுவதே தன்னம்பிக்கையின் குணம். அடிப்பட்டு மிதிப்பட்ட மன்தான் மட்பண்டமாய் பிறக்கும். அசிங்கப்பட்டு அவமானப்பட்ட மனம்தான் சாதிக்க துடிக்கும். பணத்தை தேடி ஓடுகின்றவன் ஒரு நாள் அதை விட வேகமாக திரும்பி வருவான். அப்போது அனுபவிக்க வாழ்க்கை மீதம் இருக்காது. வெற்றி அடையும் வரை முயற்சி செய். வெற்றி அடைந்த பின் முயற்சி செய்பவனுக்கு உதவி செய். அதிக மனிதர்களை நம்பாதே, ஏனெனில் சிலர் உங்களை விட மிக சிறந்தவரை பெற்றுக் கொள்ளும் போது நீங்கள் ஒருவர் இருப்பதையே மறந்து விடுவார்கள். தனது பாதையை தானே தேடிக்கொள்ளும் தண்ணீராக இரு. அடுத்தவர் பாதையை தடுக்கும் பாறாங்கல்லா இருந்து விடாதே. நான் உன்னை அவர்கள் முன் எப்படி நிறுத்துகின்றேன் என்று மட்டும் பார். என் வார்த்தையை நான் மீறியதில்லை குழந்தையே. உன் வாழ்க்கையில் நான் உன் கனவில் காட்டிய செயல் நிறைவேறிய பிறகு நீ பல பேருக்கு எடுத்துக்காட்டாக இருக்கப் போகின்றாய் என்பதை மட்டும் நினைவில் கொள். நீ தைரியமாக செல், நான் உன்னுடனே வருகின்றேன். நீ போகும் முன் உன் வேலையை முடிக்க நான் அங்கே இருப்பேன். குழந்தையே, நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன்னினைவில் உன் சாயப்பா.